ஹாய் நண்பா சொன்னியன்ஸ் ஆஃப்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா டிசிஎஸ்லேருந்து மீண்டும் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வச்சிருக்காங்க மொத்தமாக ஒரு பத்தொம்போதாயிரத்து ஐநூறு வேகன்சி இருக்கிறத அலாட் பண்ணி விட்டுருக்காங்க ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது ஃப்ரெஷஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வாங்க தற்பொழுது வீடியோவில் போய்ட்டு இந்த ஜாப் பற்றின அப்டேட்டை ப்ரீஃபாக பார்க்கலாம் நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நிறைய விதமான தனியார் வேலை வாய்ப்பை பற்றின தகவல்கள் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தௌசண்ட் டு ஒன் லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பார்ட் டைம் ஜாப்பை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மாவட்ட வாரியாக வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் மாவட்டத்துடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப் பற்றின என்டே டீல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே இந்த ஜாப்பை நீங்கள் எடுத்து பண்ணலாம் மினிமமாக நீங்கள் பதினெட்டு வயது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் அதிலிருந்து எந்த ஏஜ் இருந்தாலும் தாராளமாக இந்த பார்ட் டைம் ஜாப்பை நீங்கள் எடுத்து பண்ணலாம் எல்லா மாவட்டத்துடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வேலைக்கான ஒரு அஃபீஷியல் வெப்சைட் தான் இது அதாவது டிசிஎஸோட ஒரு அஃபீஷியல் வெப்சைட் தான் ஸோ வருஷ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ்லேருந்து என்கியூடின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் குவாலிஃபைட் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட்டு மூலமாக தான் அவங்க வந்து கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அது மூலமாக தான் ஜாப் வந்து செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு அலாட்மெண்ட் வந்து விட்டுருந்தாங்க கொரோனா இஸ்யூஸ்னால அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் டிசிஎஸ்லேருந்து அடுத்த கட்டமாக என்கியூடி டெஸ்ட் வந்து அலாட்மெண்ட் விட்டுருந்தாங்க நிறைய நண்பர்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த டேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு தென் வந்து பார்த்திங்கனா எக்ஸாம் சென்டர் வந்து எங்களுக்கு கிடைக்கல சென்டரோட டெஸ்ட் அந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு சூஸ் பண்ண முடியலை பக்கத்து டிஸ்ட்ரிக்குமும் அதுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்கும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க உங்கள் மாவட்டத்திலேயே உங்களுக்கான எக்ஸாம் சென்டருக்கான பிளேஸ் இருக்குது டிசிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா லிமிட்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சரிங்களா ஸோ இப்போ வந்து புதுசாக ஒன்று அறிவிச்சிருக்காங்க என்னென்னா ஸ்பெஷல் எடிஷன் ஆஃப் டிசிஎஸ் என்கியூட்டி டெஸ்ட் ஸோ அவங்களுக்கு இன்னும் வந்து நிறைய கேண்டிடேட் வந்து தேவைப்படுது ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்தம் வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு வேகன்சி ஃப்ரெஷர் மட்டும்தான் டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு இரண்டு வருடத்துக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஃபார் கிராஜுவேட் அதாவது டிசிஎஸ்லாம் நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம் அந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் யூஜி பிஜி எனி டிகிரி அப்ளை பண்ணிக்கலாம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் எனி டிகிரி மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க டிப்ளமோ ஆஃபர் பண்ணல ஸோ உங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபது பாஸ்டவுட் ஆகியிருக்கக்கூடிய அந்த எனி டிகிரி கிராஜுவேட் வந்து தாராளமாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இது மூலமாக நீங்கள் ஜாபுக்கு போயிடலாம் ஸோ டிசிஎஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ரிலேட்டட் ஜாப் தான் ஸோ ஐடி ரிலேட்டட் ஜாப்புக்கு ஐடி படித்தவங்க மட்டும் தான் போகணும் அப்படின்னு கிடையாது இந்த டெஸ்ட் எழுதுறது மூலமாக உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி நாலேஜ் வந்து கிடைக்கும் அது மூலமாக நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தாலும் இந்த டெஸ்ட் மூலமாக நீங்கள் ஈஸியாகவே ஐடி ஃபீல்டுக்குள்ள போலாம் இப்போ இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னே வச்சுக்கலாம் அதாவது இந்தியாவில் இருக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஐடிஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த கம்பெனியில் கூட இந்த டிசிஎஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய என்கியூடி டெஸ்ட்டில் வாங்கியிருக்க அந்த மார்க் மூலமாக நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது டிசிஎஸில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அந்த மார்க்கை வச்சுட்டு நீங்கள் பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்குக்கு அவங்க ஒரு இரண்டு வருடம் வந்து வேலிட்டி கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கக்கூடிய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து வேலிட்டி வந்து அவங்க கொடுக்குறாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக எந்த கம்பெனினாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி உங்களுக்கு டிசிஎஸ்லேயே நிறைய ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூஜி பிஜி டிப்ளமோ ப்ரீ ப்ரீஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு இரண்டு வருடத்துக்கு உள்ளே இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பட் இப்போ டிசிஎஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கிராஜுவேட் மட்டும்தான் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அப்ளை பண்ண முடியாது ஒன்லி எனி டிகிரி கிராஜுவேட் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபது பாஸ்போர்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லை உங்களுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் பத்து வரைக்கும் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா கிரீன் கலரில் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் அது மூலமாக நீங்கள் ஈஸியாக ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிட்டடாக தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம் சென்டர் வந்து உங்கள் மாவட்டத்திலேயே வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும் இன்கேஸ் அந்த சென்டர் ஃபில் ஆகிடுச்சுன்னா பக்கத்து மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்கள் அதுவும் ஃபில் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பக்கத்து மாவட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் லிமிட்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் இப்போமே அப்ளை பண்ணிடுங்க ஸோ கேஸ் உங்களுக்கு அந்த எக்ஸாம் சென்டர் கிடைக்கணும்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்கை நீங்கள் தாராளமாக கொடுத்துருங்க ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுற டேட் இருபத்தி ஏழுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் லிமிட்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஏன் நாளைக்கே கூட அவங்க இந்த டேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா க்ளோஸ் பண்ணிவிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ மோக் டெஸ்ட் அதாவது உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத சிலபஸ் நம்ம கடைசி பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ இந்த சாம்பிள் டெஸ்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு இந்த ஜாப் அறிவிச்சிருந்தாங்களே இந்த ஜாப் கூட சாம்பிள் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட் கீழே இருக்குது ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் சாம்பிள் டெஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அந்த எண்பது கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது நிமிடங்கள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதில் சிலபஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெர்பல் எபிலிட்டியில் ஒரு இருபத்தி நாலு கொஸ்டின்ஸு ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு முப்பது கொஸ்டின்ஸு நியூமரிக்கல் எபிலிட்டியில் ஒரு இருபத்தாறு கொஸ்டின்ஸு இதில் இந்த ரீசனிங் எபிலிட்டியாக இருக்கட்டும் நியூமரிக்கல் எபிலிட்டி வெர்பல் எபிலிட்டி இது எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக புக்ஸ் இருக்குது அது நீங்கள் வந்து ஏதாவது லைப்ரரியோ இல்லைனா ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரோ இல்லைனா இதுக்கு முன்னாடி டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கறக்கூடிய பர்சன் அவங்கக்கிட்டல நீங்கள் கேட்கலாம் எந்த எந்த புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஸோ அது மூலமாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் இதை தனித்தனியாக டாபிக் ரிலேட்டடாக கூட நீங்கள் வந்து நெட்லேருந்து சர்ச் பண்ணி கூட நீங்கள் படிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஐடியில் இருக்கிறவங்க தான் இந்த வேலைக்கு எழுதணும் அப்படிலாம் கிடையாது இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பாருங்கள் ஸோ எழுதி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் மார்க் கிடைக்கிது அது மூலமாக உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் போகணுன்னு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மந்த்லி சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் தேர்ட்டி தௌசண்ட் இருக்கும் போக உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் வரைக்கும் போகும் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் ஐடி ஃபீல்டில் சாலரி க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலைக்கு அதாவது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ பாய்